ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கம். ஐ வெல்கம் யூ ஆல் டு மணிஸ் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தர்பூசணியின் நன்மைகள். தர்பூசணியில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன. அவற்றில் சில வைட்டமின் பி, தாது உப்புக்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம். தர்பூசணியின் ஒரு கீற்றில் ஒரு நாளைக்கு உடலுக்கு தேவையான 16% வைட்டமின் சி இதில் கிடைக்கிறது. வெயில் காலங்களில் அதிகரிக்கும் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க இது நமக்கு தேவைப்படுகிறது. தர்பூசணியில் நார்சத்து அதிகமாக உள்ளது. இதை தினமும் உட்கொண்டு வந்தால் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. தர்பூசணியில் லைக்கோபின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் உள்ளது. இது மார்பு, நுரையீரல், கர்ப்பப்பை, பெருங்குடல் போன்ற இடங்களில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும். இதில் பொட்டாசியம் அதிக அளவில் உள்ளதால் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். இதய துடிப்பை சீராக்கும். தர்பூசணியில் பீட்டா கரோடின், வைட்டமின் சி, லூட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகளவில் உள்ளன. இவை மலைக்கண் நோய், கண்விழி மிகை அழுத்த நோய் போன்றவற்றிலிருந்து கண்களை பாதுகாக்கும். அதேபோல இதில் 90% அளவுக்கு நீர் உள்ளது. கோடை காலங்களில் இதை உட்கொண்டு வந்தால் நீரிழப்பு பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். உங்களுக்கு உடல் எடை சீக்கிரமாக குறையணுமா? அப்போ தினந்தோறும் காலையில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு வாங்க. தர்பூசணியில் கெட்ட கொழுப்பை குறைக்கும் வேதிப்பொருள் அதிகமாக உள்ளது. இதை தினமும் உட்கொள்ளும் போது விரைவில் கொழுப்பானது குறைகிறது. அது மட்டுமின்றி கொழுப்பு சேராமல் தடுக்கிறது. தர்பூசணியில் ஃப்ளவோனாய்டு மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் போன்ற நிறமிகள் உள்ளன. இவை கட்டி, வீக்கம் போன்றவை ஏற்படுவதை தடுக்கின்றன. தர்பூசணியை உட்கொண்டு வந்தால் சிறுநீரத்துக்கு சிரமம் கொடுக்காமல் திரவ கழிவுகளை வெளியேற்ற இது உதவும். சிறுநீர் வெளியேறும்போது சிரமம் கொடுக்கும் அமோனியாவை கல்லீரலில் இருந்து வெளியேற்ற இது பெரிதும் உதவும். தர்பூசணியில் வைட்டமின் B6 உள்ளது. இது நமது மூளையின் பல வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய உதவக்கூடியது. தர்பூசணியை உட்கொண்டு வந்தால் மன அழுத்தம், மனசோர்வு, பதற்றம் போன்றவற்றிலிருந்து விடுபட்டு மனநிலையை சிறப்பாக வைத்திருக்க உதவும். தர்பூசணி பழங்களை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் உங்களின் தோல் செல்களில் வளர்ச்சியை மேம்படுத்தி பளபளப்பை அதிகரிக்கும். சுருக்கங்களை போக்கி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். தர்பூசணி ஆண்மை குறைபாடு உள்ளவர்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது. தர்பூசணியில் வெள்ளை பகுதியில் சிற்றுளின் சத்து அதிகமாக உள்ளது. அதை சாப்பிடுவதால் ஆண்மை குறைபாடு நீங்கி ஆண்மை அதிகரிக்கும். தர்பூசணி பழங்களில் நார்சத்து மற்றும் நீர்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையை இது தீர்க்கிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சத்தான உணவை உட்கொள்வோம், நோய்வற்ற வாழ்வை வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.